மேலே நம்ம இன்றைக்கி அன்லஸ்மி கிச்சனில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அந்த வந்து 15 வகை காய் இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். மொச்சக்கட்டையும் காராமணியும் இது நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து அந்த கூர்க்கிழங்கு, இது வந்து கரணக்கிழங்கு, இது சக்கரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகா, இது வந்து சவ் சவ், இது வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், ஒரு தக்காளி. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து இது வந்து நாட்டு அவரைக்காய், இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பட்டு அவரைக்காய். பாதி நாட்டு பாவக்காய் வச்சுருக்கேன், வெண்டைக்காய் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டாணி, இந்த மொச்சை, இந்த காராமணியும் ஊற வச்சதையும் ப்ளஸ் இந்த கிழங்கு வகை, கூர்க்கிழங்கு, கரணக்கிழங்கு, இது மூணையும் நான் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துருவேன். மற்றதெல்லாம் நம்ம குக் பண்ணினாலும் குயிக்காக குக் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த 15 வகை காய்கறியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அந்த டைமில் போடுவேன், அதே மாதிரி தக்காளியும் அந்த டைமில் கட் பண்ணி வச்சுக்கலான்னு போட்டிருக்கேன். தென் அந்த பருப்பு, அந்த மொச்சப்பயிறு, அந்த காராமணி, தென் கிழங்கு வகை ரெண்டு வகையுமே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காராமணியும் மொச்சப்பயிரையும் நீங்கள் வந்து முந்தின நாள் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை திடீர்னு பிளான் பண்ணிங்கன்னா வறுத்துட்டு திரும்ப நீங்கள் வேக வைக்கணும், ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வர வேக வச்சிடலாம் குக்கரில். இது வந்து நல்லெண்ணெய் விடுறேன், இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விடுங்க. எப்பயுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அழகாக பேக்கிங்கில் கிடைக்குது. வடகம் கிடைச்சா வடகம் போடுங்க, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க கசக்கும். நான் வந்து கொஞ்சம் காய்கறிலாம் அதிகமாக இருக்கனால வடகத்தை போடுறேன் கொஞ்சம் கூட. இங்கே வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெந்தயத்திலே வந்து சாரி இந்த படகத்திலே வெந்தயம், கடுகு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வடகம் காய ஆரம்பிச்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதில் நீங்கள் வாழைக்காய், வேறு என்ன முருங்கைக்காய் கிடச்சா போடுங்க. நான் பொங்கல் காய் கிடச்சதை நான் இருந்ததை நான் போட்டிருக்கேன். எப்பயுமே அந்த பொங்கல் முடித்தவொடனே நெக்ஸ்ட் டே வந்து நான்வெஜ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த புளிக்குழம்பு தான் செய்வாங்க அடுத்த நாள். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வெண்டைக்காய் அதிகமாக இருக்கும், ரீசன் என்ன நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த மொச்சை பயிர் இதெல்லாம் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஒரு வாசம் இருக்கும். கருவாட்டு குழம்புக்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம இந்த டைமில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை மட்டும் நான் போடுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதங்கிச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறி போட்டுக்கலாம், ஏன்னா மற்ற காய்கறியோட தண்ணி சேர்ந்துச்சுன்னா வெண்டைக்காய் குழ குழன்னு ஆக்கிரும். ஸோ நான் வெண்டைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஈவன் தக்காளி கூட போடல பாருங்கள். நல்லா அந்த வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளிலாம் போட்டுக்கலாம். சில பேர் வதக்கிட்டு கடைசியாக போடுவாங்க, அது என்ன ட்ராபேக்னால் இதில் உள்ள புளிப்பு சுவை எல்லாத்தையுமே இந்த வெண்டைக்காய் எடுத்துக்காது, ரொம்பவே சப்புன்னு இருக்கும். அதனால தான் நான் இப்போ போட்டு வதக்குறேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், நான் அதுக்கு மீன் டைம் தக்காளி கத்திரிக்காவை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன்னா சரியாக இருக்கும். நல்லா வெண்டைக்காய் வெங்காயம் வதங்கிருச்சு. நான் இந்த டைமில் தக்காளியும் கத்திரிக்காய் மட்டும் போடுறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிடட்டும், மற்ற காய்கறிகளும் நம்ம சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள தக்காளி நாட்டு தக்காளினா பிரச்சனை இல்லை, இந்த பெங்களூர் தக்காளினா வதங்க கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 2 மினிட்ஸு இதை பரட்டி விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சவொன்னே மற்ற காய்கறி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் எல்லா காய்கறியுமே போட்டுருங்க. அந்த வேக வச்ச காய்கறியை மட்டும் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் நல்லா வெந்த காய்கறி தான். போட்டால் கூட அந்த கிழங்குலாம் அதில் குழஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்துடட்டும். பச்சை மிளகா கீரி போடுங்க, தெரிச்சிட்டு போகுது. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம், பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் வெளியே வந்துட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி போயிருச்சு எல்லா காய்கறிகளில். இதில் ஒன்றுமே தண்ணி விடாமல் அந்த காய்கறிகளில் தண்ணியிலேயே அது நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம இங்கே வேக வச்சுருக்கிற இந்த கூர்க்கிழங்கு, கரணக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, தென் இந்த ரெண்டு பருப்பு வகையை நான் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நான் ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுறேன். காய்கறிலாம் இருக்கிறதுனால யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் கூட போடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் சேரும். அடுத்து ஜீரகம், ஜீரகப்பொடி இல்லைன்னா பொடிச்சு போடுங்க. அடுத்து மிளகு, மிளகு தூள் பண்ணி பொடிச்சு போடுங்க, கொஞ்சம் கூடையே இருக்கட்டும். இதோட காரம் இருந்தால் ஒன்றும் வயிற்றுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய காய் இருக்கிறனால இந்த கிழங்கு வகை, இந்த சவ் சவ் அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் காய் கொஞ்சம் காரம் வேணும். அதனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா அதோடய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் மல்லித்தூள் அது ஜெல் ஆகிறதுக்கு, அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு மல்லித்தூள் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து வழக்கம் போல் குழம்பு மிளகாய்த்தூள். காரத்துக்கு தான் நம்ம சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கோம், ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு லேசாக கொதிக்க வச்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா காய்கறி ஃபுல்லாக வெந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் உப்பு போட போகிறேன். உப்பு பார்த்துக்கோங்க, காய்கறி நிறையா இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு 2 ஸ்பூன் போடுறேன், ஃபுல் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் நம்ம கடைசியாக இறக்குற டைமில் இவ்வளோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். அரிசி கலந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அரிசி கலந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது எல்லாமே ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேம் கூட வச்சுட்டு நான் வந்து அரிசி கலந்த தண்ணியை ஊற்றிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் இப்போயே புளி கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா இதோட வேகரோட தன்மை குறைஞ்சி போயிடும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் தண்ணி வந்து பாருங்கள், நம்ம ஊற்றுன கொஞ்சம் தண்ணியை எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிச்சு. காயெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம புளி ஊற்றலாம். புளி ஊற்றினோடனே சேர்ந்து அது குக் ஆகிக்கும். எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம், ஏன்னா நல்லா கொதிக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம கடைசியை இறக்கும்போது வெல்லம் போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் பாவக்காயெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வகை சுவையும் இதில் இருக்கும், கசப்பு புளிப்பு உப்பு காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லா எல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கும், கொதித்து தளத்தளம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம். இந்த டைமில் நீங்கள் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் நடுவில் ஒரு 2 times ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளக்கி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா அடங்கி கொதிக்குது. நல்லா சிம்மில் வச்சு அழகாக அதை வந்து வேக வைங்க. இல்லாட்டி ரொம்ப வந்து உள்ள காய்கறிலாம் வேகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வெந்துச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நிறைய காய்கறி இருக்கிறதுனால யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்கோங்க. இது அப்படியே இதில் கரைஞ்சி ஒரு பெரிய அழகாக ஒரு நல்ல ஒரு கிளாஸில் அப்பியரன்ஸ் கொடுக்கும். மேலே அப்படி கேரமலைஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான பொங்கல் காய்கறி, 15 வகை காய்கறி நாட்டுக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம் வத்தல் வடகம் வச்சு சாப்பிடலாம். இல்லை முட்டைக்கோஸ் பொரியல் இல்லை பொடலங்காய் கூட்டு அது மாதிரி ஒரு காரம் இல்லாத ஒரு பொருளோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா சத்தும் இந்த குழம்புல இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.